அது மாதிரி என்னை கூட சொல்ல அவர்கிட்ட சொல்ல கூட வேணாம்னு கூட சொல்லலையே. நான் சொன்னேன்னு சொல்றான்னு கூட சொல்லுவார் சில விஷயங்கள் சொல்ல. அதே அதே வேலைப்பட்டு எதுவும் சொன்னாங்க. நான் சொன்னேன்னா இது இந்த நம்ம சென்னாரெட்டி கவர்னர் கவர்னரா இருந்தார் பூரி ஜெகநாத். பூரி ஜெகநாத் அல்ல கவர்னர், அது இல்லை நான் கூட்டாட்டா. அங்க கவர்னரு அங்கே இருக்கிற போது அவன் பெரியவா வர சொல்லியிருந்தார். இன்னைக்கு வந்து சென்னாரெட்டி கிட்ட போய் கவர்னர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, அங்கே நான் சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன், சொன்னேன்னு சொல்லு. இது மாதிரி அந்த பூரி சுவாமி இருக்கார் அங்கே போட்டிருக்காங்களா கேரளா அம்பூரி, அவருக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா எடுத்துட சொல்லு. வேற நம்பூதிரியே போயிடுமா, நம்பூதிரிங்கிறது ஆதிசங்கர் காலத்துலேருந்து அது பிரதஷாலியாக அப்படியே வம்சா அப்படியே ஆகுது. அதை கெடுத்தா அப்புறம் அந்த நம்ம சோகத்தினுடைய எஃபெக்டே போயிடும் அப்படின்னு சொல்லு. நான் சொன்னேன் அப்படின்னு சென்னாரடினு சொல்லுவோம். எப்படி சொன்னார், நான் எனக்கு நான் வந்து எனக்கு இந்தி பேச தெரியாது, அங்கெல்லாம் போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கு, வேற யாராவது சொன்னேன் அதெல்லாம் ஒருத்தர் கூட்டு போகக்கூடாது அப்படின்ட்டா. மடத்தில் யாராவது யாருக்கு தெரியும் நான் போ மனம் போய் நான் ஏறிட்டேன் இப்போ ரயிலில் ஏறி அங்கே போய் இறங்குறேன். இங்கே கவர்னர் வரனால கவர்னர் போ இங்கே ட்ரெஸ் போட்டுருப்பான்ல, அவன் வந்து இளைஞரான் ரோட்டில் ரெண்டு மூணு பேர் கார் இருக்கார் ரயிலில் நான்கு வாரத்தில். அப்புறம் என்னன்னா நான் ஆஹா எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு, எப்படா இன்னும் கெஸ்ட் ஹவுஸ் போக போகிறோம், அது கவர்னர் கெஸ்ட் ஹவுஸு அங்கே போகணும், எத்தனை இன்டர்வியூ கேட்பாங்களே, நம்மளுக்கு இங்கிலீஷும் நிறையா தெரியாது, எங்கள் கூட அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு சரி நேரம் போய் வேலை வேலை பண்ணிட்டு. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணேன் கவர்னர் கெஸ்ட் யாராவது வந்திருக்கா கணபதி சௌதரின்னு, அவர் வந்து இங்கே கெஸ்ட் இங்கே வர வேண்டியதுன்னு சொல்லி அவன் மேனேஜர் ஃபோன் பண்ணான். அந்த கெஸ்ட் ரயில்வே போலீஸ் ரயில்வே இதில் மைக் சிஸ்டத்தில் சொல்கிறான், மைக்கில் சொல்கிறான் அவங்க யாருக்கு சொல்கிறாங்கிட்ட அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சுவேன். சொன்ன உடனே அப்புறம் இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் தான் அப்படின்னு போனேன். உங்கள் ஏனப்படி என் போட்டி ஏற்றோம் இட்டு கூட்டு அங்கே போனோம். போன உடனே அதுக்கு முன்னாலே கார் வந்துருச்சு, கார் நிறுத்திட்டுக்கு அப்புறம் போய் ஏறிக்கணும். கவர்மெண்ட் கார் கவர்னர் வீட்டுக்காரர் அது உட்காந்து வீட்டுக்கு போனோம். அங்கே போனோன்னா அவர் கெஸ்ட் ஹவுஸ் அவர் இல்லை மீட்டிங் விட்டார். அவருக்கு கெஸ்ட் ஹவுஸில் லாஸ் கெஸ்ட் ஹவுஸ் அதில் கொண்டு போய் போட்டு போட்டுறாங்க. அதனால் நிமிஷத்துக்கு ஒரு தரம் படாமல் அதை அதை இதையும் ஜூஸையும் இதையும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், நம்ம திங்க முடியாது அப்படி இப்படி போடறேன். உடனே தினம் தினம் ஒன்று விட்டேன் ரொட்டி அந்த ரொட்டிங்க இந்த ரொட்டி இந்த ரொட்டி அந்த ரொட்டின்னு படுத்துட்டேன். அப்புறம் சாயந்தரம் வந்துட்டார் கவர்னர். அந்த உடனே ஏன்டா வந்திருக்கேன் அவருக்கு கிரிக்கெட் வந்து எஸ்டாப்பத்திக்கிறார் போட்டோ எழுந்துச்சு. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி அனுப்பு இந்த மாதிரி பெரியவா போச்சு சொன்னாங்க என்ன வாட சொல்லியிருக்காங்க ஐயா போஞ்சங்கதி அவர் சொல்கிறார். பெரிய அவர் சொல்கிறார் வஞ்சங்கதி மற்றவாளுக்கு எடா என்னப்பா தெரியும் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அவருக்கு அவருக்கு மேலே வேணும் சரிப்பா அப்படின்னு கூட்டிக்கிட்டு அங்கே போட்டார் அவர் இருக்கிற இடத்துக்கு. அந்த அந்த பெரிய பக்கத்தில் இங்கே என்ன இருக்கலாம் சாப்பாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கலாங்க. நீ மூணு நாளைக்கு இரு, நாளைக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் திவாரி பண்ணிவிட்டு நாளை அன்றைக்கி ஊரெல்லாம் சுற்றி காமிக்க சொல்கிறேன், அதில் ரயிலில் ஏற்றி விட்டுறேன் நீ போ. அப்புறம் அதே மாதிரி ஒரு மணிக்கு வந்திருந்தோடனே திவார் வந்தார். இப்போ சொல்கிறார் இவர் மேடத்தில் இருந்தார் நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் விஷயத்த சொன்னார். ரெண்டு பேரும் ஏதோ பார்க்க வரணுங்களா அவங்க அவங்க அப்புறம் ஆஃபீஸரில் வச்சுருங்க என்ன சமாதானம் ஆகிடுச்சு கேஸை முடிச்சிட்டா. அந்த ஒருவரை மட்டும் மற்றெல்லாம் லோக்கல் போட்டுக்கலாம் வேலை பண்ணுறதுக்கெல்லாம் அந்த அவங்க சம்பளம் வேலை
பூரி ஜெகநாத்ல இன்னைக்கு வந்து ஆச்சாரியால் பண்ணதை கண்டினியூ பண்றதுக்கு காரணமும் பெரியவாதான், திருப்பதியில வந்து சுவாமிக்கு இன்னைக்கு சாநித்தியம் வச்சிருக்கிறது பெரியவாதான். கல்ல அடிச்சு வச்சிருக்கேன் அடிச்சது ஆதிசங்கர அடிச்சு நாலு பக்கத்துக்கு அந்த பஞ்சாயத்தினத்தை போட்டு பஞ்சாயத்தில அம்பாள காமாட்சிய போட்டு அவர் காமிச்சிருக்கேன் சுஷ்மன் விஷயம். அப்புறம் கடையெல்லாம் அப்புறம் என்ன பண்ணாங்க அவரு, அப்புறம் வந்தேன், அப்புறம் வந்து அப்புறம் இதை பத்தி யாருக்காவது தெரியுமா, இப்ப அன்னைக்கு அவ பெரியவா செஞ்சு இவ்வளவு பெரிய நல்ல காரியம், அன்னைக்கு நீங்க பெரியவா லேசா வலுவா விட்டுருந்தா நாள் இந்த தமிழ்நாடு அம்புதறி இருக்காது, ஆதிசங்கரனுடைய பிரபாவம் இருக்காது. அவன் எந்த சுவாமி போய் அங்க பண்ணான்னு எல்லாம் பெருமில்ல. இப்ப அவன் அவனுக்கு உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு கறி பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல வேற சிங்கேரி இருக்கட்டும், அந்த அவங்க எந்த சுவாமிகளாவது போய் அப்செக்ட் பண்ணாங்களா? ஆதிசங்கரர் எல்லாரும் ஒத்துக்கிறா, ஆதிசங்கரன் குருஜிதான் உண்மைச்சாரு. இப்ப பிராமணால என்ன சொல்றாங்க, நாங்களும் பிராமணன் தானே, அவர் பிராமணன் தானே, நான் சாஸ்திரம் படிக்கலையா, யா நான் வந்து படிச்சிருக்கணும், படிச்சிருக்கவங்க நாங்க ஏன் சொல்லக்கூடாது, எங்க எங்க அப்படின்னா அவளுடைய வாதம் எதுக்கு கேரளாலேருந்து. அப்புறம் இவன் அவ அப்படியே கொடுத்துருக்காங்க, வேதம் சொல்றதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த நம்பூதிரி சம்பளம் தான் அவருக்கும். அப்படி இருந்தா அவால பூஜை பண்ணணும்னா அவரு அவரு அப்படி மகாபரிவாளால காப்பாற்றப்பட்டது. அது ஒரு சாமானிய மனுஷனை அனுப்பி சொன்னாங்க, சாமானிய மனுஷனை அனுப்பி யாரு ஒரு கவர்னர் போனாரா, மினிஸ்டர் போனாரா, எம்பி போனாரா, இல்ல ஸ்ரீஹரி போனாரா, எங்கன்னா சாதாரண ஒரு சரத்தை போய் அனுப்பி ஓகே பண்ணி வைக்கிறா. அது யாருடைய அவருடைய சக்தி, நம்ம போய் பண்ண முன்னிட போறது இல்லை. இல்லாட்டி கவர்னர் அவ்வளவு அன்பு அன்பரோட பண்ண முடியுமா? ரொம்ப சந்தோஷம், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோ.